சிவானி, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஆக்சுவலா கிண்டல்ல ஒரு ஷார்ட் ஸ்டோரி சப்மிட் பண்ணனும். அதான் ஏய், ரொம்ப நாளா ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதுறேன்னு சொன்னீங்க, அதுவா? ம், ஆமா. முடிச்சிட்டியா? சூப்பர். அதுக்கு ஏன் சோகமா இருக்க? கதை நல்லா வரலையா? தெரியல. சரி, சும்மா தான் சொன்னேன். கதை நல்லா தான் வந்திருக்கும். இதுக்கெல்லாம் போய் ஏன் அப்செட் ஆகுற? நீ மொக்க பண்ணதுக்கெல்லாம் நான் அப்செட் ஆகல விகே. உண்மையாவே தெரியல கதை எப்படி வந்திருக்குன்னு. பயமா இருக்கு. சரி சொல்லு, உன் கதையை நான் கேட்குறேன். கேட்டுட்டு நல்ல ரிவ்யூவாக சொல்கிறேன். ஏய், என்ன, எவ்வளோ படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் தெரியுமா? உன் ஷார்ட் ஸ்டோரி தர மாட்டேன்னா, உன் ஷார்ட் ஸ்டோரியை கேட்டுட்டு ஹானஸ்டாக ஜெனியூனாக ஒரு நல்ல ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேவா? சென்னை ஓஎம்ஆர்ல ஒரு வீட்டில் மோனிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ ஒரு டாக்டர். அவ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சரி என்ன அதுன்னு பார்த்தா, ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து நியூ ஹவுஸ்மேட் கம்மிங் டுடேன்னு ஒரு மெசேஜ் வந்தது. அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் சொன்ன புது ஹவுஸ்மேட் அவ வீட்டுக்கு வந்தான். அப்புறம் அவன் ரூமுக்கு வந்தான். ரூம பார்த்தா ரொம்ப அலங்கோலமா இருந்தது. அவன் கபோர்டு திறந்து பார்த்தா ஒரே லேடிஸ் ட்ரெஸ்ஸா இருந்தது. சச்சின் ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவன் நைட் ஷிப்ட்க்கு ரெடி ஆயிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து அவன் டோரை லாக் பண்ணிட்டு அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்தான். அந்த ஸ்டிக்கி நோட்டை எதிரில் இருக்க அந்த பொண்ணோட டோர்ல ஒட்டினான். மோனிஷா ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் ஆகி அவ ரூமுக்கு போகும்போது ரூம் டோர்ல ஹலோ ரூம்மேட்னு எழுதி இருந்தத பார்த்தா. ரூம்மேட்டா? ஒரே ரூம்ல இருந்தா தானே ரூம்மேட். ஒரே வீட்ல இருந்தா ஹவுஸ்மேட் தானே? கரெக்ட். ஹலோ ஹவுஸ்மேட். அடுத்த நாள் அவ ஹாஸ்பிடலுக்கு கிளம்பும் போது அவளோட டிரெஸ் எல்லாம் அவ ரூம்ல இருக்கிறத ரெகக்னைஸ் பண்ணி அவ ரூம் டோர போய் தட்டுறா. அப்புறம் சச்சின் வந்து பார்த்தப்போ மை திங்ஸ் ஆர் இன் யுவர் ரூம் பிளீஸ் ரிட்டர்ன் சச்சினோட ரூம் டோர்ல ஒரு ஸ்டிக்கி நோட் இருந்தது. அவன் எழுதி ஒட்டிருந்தான்.